வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம லட்டூஸ் கிச்சனில் பார்க்க போகிறது க்ரீனிஷ் லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க. இதில் நான் இப்போ மணத்தக்காளி கீரை மசியல் செஞ்சுருக்கிறேங்க, அதோட அவரக்காய் பொரியலும் செஞ்சுருக்கிறேன். அப்புறம் ஹெல்த்தியான ஒரு மிளகு ரசமும் இதில் செஞ்சுருக்கேங்க. இப்போ இருக்கிற பேண்டமிக் ஸ்டேஜில் மிளகு ரசம் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க எல்லாருமே தினம். இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கு நான் ஒரு கப் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கேங்க. கூடவே ரெண்டு தக்காளியும் அதில் வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. அடுத்ததாக கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை மசியல் தான் செய்ய போகிறோம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 3 பச்சை மிளகாவை நான் கீறி விட்டு போட்டிருக்குறேங்க, அதையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. இதில் ஒரு 3 வரமிளகாவை சேர்த்துக்கலாங்க. 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கங்க, அதையும் இதில் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்குற நேரத்தில் இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்துருக்கோங்க, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லதுங்க. இது வதக்குனீங்கன்னா அப்படியே 1/2 கம்மியாயிருங்க பாருங்க. இது தண்ணி சேர்த்த வேண்டியதே இல்லைங்க, அதுலேருந்தே தண்ணி நல்லா விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. பருப்பு கூட வேக வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வேக வச்ச பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு 1-2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி 3-5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்தாச்சுங்க. கீரை பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்தாச்சுங்க. இதை சூட்டோடையே கடைய போகிறேங்க. இதுதாங்க கல்ச்சட்டி. இதில் தான் பருப்பு கடைஞ்சோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட பருப்பு நல்லா மசியறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. உள்ளேயெல்லாம் கல் பதிச்சிருப்பாங்க. இதில் நம்ம அந்த மசியலை எடுத்து இதில் போட்டுடலாங்க. பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க. இதில் கடையிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும் எல்லாமே. இந்த கல்ச்சட்டியில் நிறைய குருணக்கல் பதிச்சிருப்பாங்க. நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க. இப்போ மிக்சியிலலாம் போட வேண்டிய தேவையே இல்லைங்க பாருங்கள். இப்போ நல்லாமே எல்லாமே சேர்ந்து கடைஞ்சாச்சுங்க. இதில் தாளிக்கிறதெல்லாம் இல்லைங்க, அதுக்கு பதிலாக வாசனைக்காக 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அடுத்த ரெசிபியாக நம்ம மிளகு ரசம் செய்கிறதுக்கு இப்போ எடுத்துக்கலாங்க. ஒரு தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சுங்க. இப்போ 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் கரைச்சி வச்சுருக்குறேங்க, அதையும் நல்லா கரைச்சி விட்டு இந்த தக்காளி பழத்துலேயே ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாங்க. ரசம் பவுடர் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இல்லாங்க மிளகு ரசத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வரமல்லி,
அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு நான் தோலோடையே எடுத்துருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாசனைக்காக கருவேப்பிலை இதை நம்ம கோஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டு பொரிச்சுக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே சீரகத்தையும் சேர்த்து பொரிச்சுக்கலாங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மூணுலேருந்து நாலு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச தக்காளி புளியை இதில் சேர்த்துக்கலாங்க. ரசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு உண்டான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கோஸை கிரைண்ட் பண்ணி வச்ச மிளகு ரச பவுடரையும் அதையும் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேங்க, அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக நொற கட்டுற அளவுக்கு வர்ற ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாங்க. மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு அரை டீஸ்பூன், கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நாலஞ்சு பூண்டை தோலோடு நான் நல்லா நசுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு கால் கிலோ அவரைக்காவை பட்டை அவரைக்காங்க, அதை நான் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நார்மலாக அவரைக்காய் செய்கிறப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போடுவோம், அதுக்கு பதிலாக இப்போ க்ரீன் கலராக இருக்கிறக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எண்ணெயிலே லைட்டாக ஒரு ஒரு நிமிஷமாவது வதக்கிக்கணுங்க. அடுத்ததாக இது வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவரைக்காய் நல்லா வெந்தாச்சுங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காவை சேர்த்து லைட்டாக கிளறி விட்டு எடுத்துக்கலாங்க. சுவையான க்ரீனிஷ் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம லஞ்ச் காம்போவில் எல்லாம் க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேங்க. மணத்தக்காளி கீரை மசியல், அவரைக்காய் பொரியல், அதோட ஹெல்த்தியான ஒரு மிளகு ரசம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காம்பினேஷன். இதை நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.